வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ் கோயம்புத்தூர். வணக்கம் நந்தினி மேடம். வணக்கம் சார். அதாவது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கறவை இயந்திரத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது இப்போது முதல் முறையாக இந்த மானியம் அதுலேயும் கறவை இயந்திரம் அதை பற்றி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த மானியத்தில் கறவை இயந்திரம் வாங்கினோம்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சொசைட்டிக்கு ஊத்துறதா இருந்தால் ஆவின்ட்டேருந்தோ இல்லை ப்ரைவேட் கிட்டேருந்தோ இல்லை வீடு வீடாக போய் ஊத்துறதா இருந்தால் ஏதாவது கஸ்டமர் கிட்டேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும். ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணால் மானிய விலையில் மிஷின் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது மேடம், அதாவது நிறைய மாட்டுப் பண்ணைகள் பார்த்தீங்கன்னா லீஸில் இருக்குது. ஒரு சில மாட்டுப் பண்ணைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சொந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த லீஸில் மாட்டுப் பண்ணை நடத்துகிறவங்களும் இந்த மானிய விலையில் கறவை இயந்திரம் வாங்க முடியுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடியும். லீஸுன்ற பட்சத்தில் அவங்க லீஸோட காப்பி எங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதும். அதோட இந்த மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். சரிங்க. அடுத்தது ஒரு மாட்டு பண்ணைன்றிருந்தால் இத்தனை மாடுகள் இருந்தால் தான் இந்த மானிய விலையில் கறவை இயந்திரம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கணக்கு இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்ககிட்ட இருக்கிற எல்லா மாடலுக்கும் மானியம் பொருந்தும். அதனால் எத்தனை மாடு இருக்குது, ஒன்று ரெண்டு மாடு இருந்தால் வாங்க முடியாது அப்படின்லாம் எந்த கணக்கும் கிடையாது. எந்த மாடல் வேணும்னாலும் எல்லா மாடலுக்கும் மானியம் பொருந்தும். சரிங்க. ஒரு சிலருக்கு சொந்த இடம் தான் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா மாட்டுப்பண்ணைக்கும் அவரால் மானியத்தில் இந்த கறவை இயந்திரம் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எத்தனை மிஷின் வாங்கினாலும் எல்லா மிஷினுக்கும் மானியம் பொருந்தும். ஆனால் ஒரே பில்லாக வாங்கிட்டு போகணும். ஒருத்தர் ஒரு தடவை தான் மானியம் பெற முடியும், மறுபடியும் வந்தாங்கன்னா கிடைக்காது. அதனால் நிறைய இடத்துல பண்ண வச்சுருக்காங்க, நிறைய மிஷின் வாங்கணும்னா ஒரே நேரத்தில் ஒரே பில்லை வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். சரிங்க. அதாவது இதற்கு முன்னாடி என்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்க. இதுக்கப்புறம் இந்த கறவை இயந்திரம் வாங்கணும்னா யாரை நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும்? இந்த வீடியோலேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கண்டிப்பாக எங்களுடைய தொடர்பு எண் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சலுகை விலை அல்லது மானிய விலையில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இப்போ ஒரு கறவை இயந்திரம் வந்து ஒரு மாட்டுப்பண்ணையிலேருந்து ஒரு விவசாயி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளையில் வந்து சேரும்? இப்போ ஸ்டாக்கை பொறுத்துங்க. இப்போ வந்தாங்கன்னா கையோடு வந்து அன்றைக்கே நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம். ஒன்று ரெண்டு நாட்களில் அவங்க வந்து பார்சல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் ஆகலாம். அது என்ன எதுன்றதை வாங்குற அன்றைக்கே வந்து கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா தகவலும் நாங்கள் சொல்லிவிடுவோம். இன்றைக்கி கிடைக்கும், அவங்களுக்கு எப்போ நாங்கள் இங்கேருந்து அனுப்ப போகிறோம் எல்லா தகவலும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இந்த நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷின்லேருந்து நீங்கள் மானிய விலையில் கறவை இயந்திரம் வாங்கினதாக சொன்னாங்க. ஆமாங்க, வாங்கியிருக்கிறேங்க. என்ன மாடல் வாங்கினீங்க? நான் இந்த ஃபிக்ஸடு டபுள் பக்கெட் மிஷினுங்க, இன்ஜோனோட ஜென்செட்டோட. சரிங்க. ஏற்கனவே நீங்கள் மாட்டு பண்ணி தான் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே மிஷின் வச்சுருப்பீங்க. இப்போ கூடுதலாக இப்போ மானிய விலையில் கொடுக்குதுன்னு வாங்கினீங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லைங்க, நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாடர்ன் டெய்ரியிலேருந்து ஒரு மிஷின் வாங்கியிருந்தேங்க. சரி. இப்போ வந்து மாடு எச்சு பண்ணினதுனால இப்போ புதுசாக ஒரு மிஷின் வாங்கினேன், அது மானிய விலையில் இருக்குதுன்னு சொன்னதுனால மானிய விலையில் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். இப்போ மாடுகளை வந்து அதிகப்படுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னொரு மிஷினு தேவைப்பட்டிருக்கு, அது மானிய விலையில் கிடைக்குதுங்கிறதுனால வாங்கியிருக்கிறேன். நந்தினி மேடம், இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மானிய விலையை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது நண்பர்கள் வந்து கேட்குறது என்னென்னா ஒரு ஒரு மாடலும் என்ன விலைன்னு கேட்டிருக்கலாமேனு சொல்லி கேட்குறாங்க. இப்போது தள்ளுபடி போக, அதாவது மானிய விலை போக என்ன விலை எந்த மாடல் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஒன்றுலேருந்து ஐந்துக்குள்ளே கால்நடை வைத்திருக்கிறவங்களுக்கு தேவையான மாடல் தான் இது, நானோ மில்கிங் மிஷின். இதனுடைய விலை வந்து மானிய விலை வந்து 21,350. சரிங்க. அடுத்த மாடல், அடுத்த மாடல் வந்து ஒன்றுலேருந்து 10 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு ட்ராலி மாடல். இதோட விலை வந்து 25,200 ரூபா மானிய விலை போக. அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பல்சேட்டர் மாடல் தான், மசாஜ் டைப் மாடல். மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு மிகவும் சேஃபானது, இந்த மடி பிரச்சனை எதுவும் வராத மாடல் தான் எங்ககிட்ட இருக்கிறது. எல்லாமே பேசிக் மாடல்லேருந்து எல்லாத்துக்குமே பல்சேட்டர் மாடல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு மாடல்னு சொல்லுவோம், பைப் லைன் செட் பண்ணி போடுறது. இது சிங்கிள் பக்கெட், சிங்கிள் பக்கெட் ஃபிக்ஸட் பைப் லைனோட மானியம் போக விலை வந்து 30,450 இன்ஜின் இல்லாமல். இதே இன்ஜினோட வாங்குறதா இருந்தால் 36,680. அடுத்தது டபுள் பக்கெட்டு, இதுலேயே ரெண்டு பக்கெட் டபுள் பக்கெட் வாங்குறதா இருந்தால் இன்ஜின் இல்லாத இருந்ததுன்னா 42,210, இன்ஜினோட வாங்குற மாதிரி இருந்தால் 48,440 ரூபா. ரொம்ப நன்றி மேடம், தெளிவாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.